வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை என்பது பற்றி நாம் பார்ப்போம். வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். இதனை எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம். ராமன் கண்டான், 2வது தொடர் ராமனை கண்டான். ராமன் கூட்டல் ஐ ராமனை, ஐ என்ற ஒரு உருபு சேரும்போது அதன் பொருள் மாறுபடுவதை நாம் பார்க்கலாம். வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். அவை: முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என்பனவாகும். இந்த 8 வேற்றுமைகளில் வேற்றுமை உருபுகள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை. 2ஆம் வேற்றுமையின் உருபு ஐ என்பதாகும். 3ஆம் வேற்றுமையின் உருபு ஆல், ஆன், ஒடு, ஓடு மற்றும் உடன். 4ஆம் வேற்றுமை உருபு கு. 5ஆம் வேற்றுமை உருபு இன் மற்றும் இல். 6ஆம் வேற்றுமை உருபு அது. 7ஆம் வேற்றுமை உருபுகள் கண், உள், மேல் மற்றும் கீழ். 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும். 2ஆம் வேற்றுமை செயப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படும். 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும். இப்பொழுது இந்த வேற்றுமையின் வகைகளை ஒவ்வொன்றாக நாம் விளக்கமாக பார்க்கலாம். முதல் வேற்றுமை: பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டாக பாவை வந்தால். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ என்பதாகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செயப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். அடுத்ததாக நாம் 3ஆம் வேற்றுமையை பற்றி பார்க்கலாம். ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் 3ஆம் வேற்றுமைக்குரிய உருபுகளாகும். இவற்றுள் ஆல், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவியே செயப்படு பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். கருத்தா பொருள் ஏவுதற்கருத்தா, இயற்றுதற்கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதற்கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதற்கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம் பெறும். 4ஆம் வேற்றுமையை பொறுத்தவரை உருபு கு என்பதாகும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிஞனுக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். 4ஆம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டாக கூலிக்காக வேலை. இதையும் நாம் தெரிந்து கொண்டால் 4ஆம் வேற்றுமை உருவு பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்ததாக நாம் 5ஆம் வேற்றுமை உருவை பார்க்கலாம்.
இன் இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருபுகளாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள் தலையின் இழிந்த மயிர், ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி, எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். எது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அதாவது ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை, அது, ஆது, அ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருபுகளாகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டாக ராமனது வில், நண்பனது கை. ஆது, அ ஆகிய உருபுகளை இக்காலத்தில் நாம் பயன்படுத்துவது இல்லை. எனவே அது என்ற உருபு பெரும்பாலும் நமக்கு பயன்படுகிறது. அது ஆறாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை உருபு கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எடுத்துக்காட்டாக எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எட்டாம் வேற்றுமை உருபானது அது வெளிப்பொருளில், அதாவது அழைத்தல் பொருளில் வருவதால் எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. இது படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடியது. இதற்கு தனியே உருபு இல்லாததால் பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை ஆகும். இப்போது நாம் பார்த்தவற்றை எல்லாம் ஒரு அட்டவணையாக பார்க்கலாம். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும். முதல் வேற்றுமை உருபு இல்லை. சொல்லுருபு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பொருள் பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, சொல்லுருபு இல்லை. பொருள் செய்யப்படு பொருள். மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுருபு கொண்டு, வைத்து, உடன், கூட. பொருள் கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. நான்காம் வேற்றுமை உருபு கு, சொல்லுருபு ஆக, பொருட்டு, நிமித்தம். பொருள் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், என். சொல்லுருபு இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள் நீங்கள், ஒப்பு, எல்லை ஏது. ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஆது, அ. சொல்லுருபு உடைய. பொருள் கிழமை. ஏழாம் வேற்றுமை உருபு மற்றும் எட்டாம் வேற்றுமை உருபுகளை நாம் அட்டவணையில் தெரிந்து கொண்டோம். வேற்றுமை பற்றிய ஒரு தெளிவான அறிவு கிடைத்திருக்கும். நன்றி மாணவச் செல்வங்களே.